அதுக்கடுத்து என்ன செய்யணும்னு கேட்டால், இந்த ரஹமத்துல்லா இல்லை ஆதாரம் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரில்ல, அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், 38 போடுங்க. முந்தி சொன்னது ரெண்டு பேருமே அடுத்தவனுடைய மனைவிமார்கள், ரெண்டு பேருமே விபச்சாரம் செய்திருக்கிறதாக அந்த ஆடியோ சொல்கிறது. இதான் பிரச்சனை. இது உண்மையாக இருக்குமானால் அல்லாட்ட அவ்வளோ பேர் இருந்துவா கேளுங்க. இது ஒரு ஆள் ரெண்டு ஆள் இல்ல. இந்த வீடியோ பார்க்கிற இந்த ஜமாத்தின் லட்சக்கணக்கான தொண்டர்கள் துவா கேளுங்க. இது உண்மையாக இருக்குமானால் இதுக்கு போலீஸுக்கு போறதா இருந்தா பொம்பளை வேணும், சாத்தி சொல்ல, குற்றஞ்சாட்ட, பெண் இல்ல, என்ன செய்யறது? யா அல்லாஹ், இது உண்மையா இருந்தா இவர்களை நாசமாக்குன்னு கேளுங்க. இவராக இருந்தாலும் சரி, அந்த அக்கா தங்கச்சியா இருந்தாலும் சரி. அதே நேரத்தில் ரெண்டாவது நான் சொல்றேன், இது ஒருவேளை பொய் என்று பிஜே உடைய வாதப்படி இருக்குமானால், அப்போ பிஜேவை இவ்வளவு தரம் தாழ்ந்து எவன் இழிவுபடுத்துற வேலையை செய்திருக்கிறானோ அவன் நாசமா போட்டுன்னு சேர்ந்து கேளுங்க. அதையும் கேளுங்க, பிஜேவை இவ்வளவு தரம் தாழ்ந்து எவன் இழிவுபடுத்துற வேலையை செய்திருக்கிறானோ அவன் நாசமா போட்டுன்னு சேர்ந்து கேளுங்க. அதையும் கேளுங்க, இன்னும் அதை உண்மைப்படுத்த முடியாம நாங்க இருக்கிறோம். ஏன் அது பொய்யனாவும் நம்ம போய் மாட்டிக்க கூடாது, அதுக்காக சொல்றேன். இன்னும் அதை உண்மைப்படுத்த முடியாம நாங்க இருக்கிறோம். ஏன் அது பொய்யனாவும் நம்ம போய் மாட்டிக்க கூடாது, அதுக்காக சொல்றேன். அது பொய் என்றால் அவன் பாவி ஆயிடுவான், அல்ல உங்களை காப்பாத்திடுவான். இதுக்கு முந்தைய என்ன சொன்னா, இதே ரஹமத்துல்லா சொன்னான்னு கேட்டா, அவங்க வந்து வந்தாங்க, காலி ஸ்டேட் கொடுத்தாங்க, இல்லாத எல்லாத்தையும் கொண்டாந்து எல்லாத்தையும் தந்தாங்கன்னு பேசினா முதல் வெளியிட்டேன். அந்த ஆறு பேர் பேசுனாங்க இல்லையா, அதில் இதில் என்ன சொல்கிறான்னு கேட்டால், ஆடியோ இருக்குது, வேறு ஆதாரம் ஒன்றுமே இல்லை. அப்போ என்ன செய்கிறது? உண்மையாக இருக்கணும், பொய்யாக இருக்கலாம், எல்லாம் எடுத்து வாசிங்கிறான். ஆனால் அப்படியான ஒன்று எப்படி நடவடிக்கை எடுப்பீங்க? உண்மையான உறுதிப்படுத்த நடவடிக்கை எடுப்பீங்க. இவன் என்ன சொல்கிறான்னு கேட்டால், ஆதாரம்லாம் இல்லையா, ஆடியோ இந்த சவுண்டு இருக்குது, அது அவரான நீங்கள் தெரியலை, ஆட்சியும் இல்லை, ஒன்றும் இல்லை, பெண் தரப்பும் இல்லை, ஒன்றுமே இல்லை. அப்போ நீங்கள் காலி ஸ்டேட் தந்தாங்கன்னு சொன்ன உண்மையா, இது உண்மையா? பொய் சொல்கிறாங்க, நல்லா தெரியுது. வேணும்னு பிளான் பண்ணி செஞ்சதுனால தான் அல்லாஹ் வந்து அவங்களை என்ன செய்கிறான், ஒன்று ஒன்றா வெளிப்படுத்துகிறான். அப்போ என்ன இதில் என்ன விளங்குது? அல்லாட்டு துவா செய்யணுமா? அட கூலம் செஞ்சு கேவலப்படுத்திட்டு எல்லாட்டு துவா செய்கிறதா? நீ முதல்ல வந்து நிரூபிச்சிடலடா எல்லாம் செஞ்சுருக்கனே, எல்லாத்தையும் செஞ்சு கைப்பற்றிக்கிட்டோம், இனிமேல் வந்து ஆட்டு மந்தைகள் சரி கட்டியாச்சு, இனிமேல் என்ன பிரச்சனை இருக்குங்கிறக்கான் இப்போ என்ன சொல்கிறாங்க, அது உண்மைண்டா நல்லா பார்த்துக்கிறோம், இன்னும் நல்லா பார்த்துக்குறோம்டா, அல்லாஹ் பார்த்து முதல்ல விட்டுற வேண்டியதானே. அப்போ நீங்கள் பிளான் பண்ணி எல்லாம் செஞ்சு என்ன சொல்கிறாங்க, முதல் சொல்கிறான் எல்லாம் தந்தாங்கிறான், அப்படி தந்தாங்க அடுத்துருக்கோம் ஒப்படைத்தார்கள், இதே சட்டையை போட்டுட்டு தான் சொல்கிறான். இதில் என்ன சொல்கிறான்னு கேட்டால், ஒன்றுமே நம்மள்கிட்ட இல்லை, நல்லாட்ட கேளுங்க, அவர் மேலே பழி சொன்னதா அவர் நாசமாகட்டும், உண்மையாக இருந்தால் இவர் நாசமாகட்டுன்னு கேளுங்க, அதுவும் கேளுங்க. இது எப்படி நடவடிக்கை எடுத்த, நடவடிக்கை எடுப்பதற்கு இப்படி ஒரு நிலையில் உள்ளது நடவடிக்கைன்னு சொல்ல முடியுமா? உலகத்தில் வேணால் சொல்லுவானா? அப்போ செயற்குழு பொதுக்குழு எப்படி மண்டையை கழுவுனீங்க, இப்போ எப்படி பேசுகிறீங்க? அதில் வந்து வீடியோவுக்கு வராமல் விட்டது தப்புன்னு இன்றைக்கி எல்லாரும் பேசிக்கிட்டு புலம்புறாங்களே, இந்த ஆளை இழுத்து போட்டு வீடியோ எடுத்து மிதிச்சிருக்கணும்னு சொன்னாங்களே, எங்களுக்கு தெரியாது. அவனுமே ஆதாரம் இல்லைன்ற என்ன அர்த்தம்? அப்போ நினச்சி நினச்சி இஷ்டத்துக்கு என்ன செய்கிற பேசக்கூடிய காட்டுறோம். அது மாதிரி வந்து இன்னொரு விஷயம் இருக்குது. இவங்க வந்து அந்த ஆடியோ வந்துச்சின்னு சொல்கிறாங்க இல்லை, அன்றைக்கி இப்போ உயர்நிலை குழு கூடுது. கூடும் பொழுது காலையில் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த விஷயம் வந்து நான் ராஜினாமா பண்ணிவிட்டேன், ராஜினாமா பண்ணதுனால இதை பற்றி பேசுகிறக்கா கூப்பிட்றாங்கன்னோடனே நான் போகிறேன், போய் வேலையை பார்த்துன்னு போயிருக்கேன் நான், அதுதான் இல்லையே, மூணு நாளைக்கு வந்து ராஜினாமா பண்ணிட்டேன். அப்போ கூப்பிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, இந்த மாதிரி வந்து வந்துக்கிட்டு இருக்கு, புகாராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன புகாராக இருக்குது? அந்த சகோதரிட்ட நீங்கள் பேசுகிற சகோதரிட்ட பேச நான் ஒத்துக்கிட்டேனே, நானே தான் இவங்க இவங்க வெளியிடறதுக்கு முன்னாடி நான் ஒத்துக்கிட்ட விஷயம் தானே, என்ன பேசணுங்கிறத மாற்றிட்டாங்க. அப்போ சகோதரிட்ட பேசின விஷயத்தினால அது கொஞ்சம் குழப்பமாக இருக்குது, அதனால் நீங்கள் அளவுக்கு ஒதுங்கிக்கிறங்க. நீங்களே என்ன செய்யுங்கன்னா, ஒரு சிறு தவறு செஞ்சிட்டேன், அது வந்து ஜமா சொன்னால் ஒதுங்கி கொடுக்குற நேரம் எழுதி தந்துருங்கன்னு சொன்னாங்க. நீனே எழுதி கொடுப்பான்ட்டேன், அது உண்மை தானே, நான் தான் பேசி தானே இருக்கிறேன், அது செஞ்சிருக்க கூடாது தானே அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறேன், சிறு தவறுன்னு எழுதுகிறேன். சிறு தவறுன்னு எழுதி தந்தது சம்சுல்லாவும் கலீல் ரசூல் இருந்தால் டிராஃப்ட் போடுறாங்க, அங்கே உட்காந்து எங்கள் லேப்டாப்பில் டைப் பண்ணுறேன், அங்கே நான் உட்காந்து என்ன செய்கிறேன், என்னுடைய லேப்டாப்பில் இருந்து அவங்களுக்கு அங்கேருந்து மெயிலில் அனுப்பிடுறேன். அந்த மெயில் அனுப்பிவிட்டு நான் வந்துட்டேன்னா அதுக்கு லேப்டாப் எடுக்கலை, நான் அந்த மெயிலை வந்து சேவ் பண்ணலை, என்கிட்ட இல்லவும் இல்லை. அப்புறம் என்ன, அவங்க வெளியிடுறாங்க அந்த மெயிலை, இந்த மாதிரி சொன்னார்னு சொல்லி. எப்போ இது? உயர்நிலைக்குள்ளு கூடுவது, புகார் வருவது, விசாரணை நடப்பதற்கு முன்னாடியே காலையிலே என்ன செஞ்சிட்டாங்கன்னு கேட்டால், நடவடிக்கை எடுத்து முடிச்சுட்டாங்க. நடவடிக்கை எடுத்து முடிச்சுட்டு என்ன செய்கிறாங்கன்னா, நடந்த சம்பவத்தை விளக்குறேன், வரிசையாக போட்டு விட்றேன். நடவடிக்கைன்னு என்ன செய்கிறாங்கன்னா, காலையில் வந்து 10:30 மணிக்கு உயர்நிலை கூடுதுன்னு சொன்னால் 10 மணிக்கு என்கிட்ட கூட பேசுகிறாங்க, பேசி இந்த எழுதி ஒரு சிறு தவறுங்க. அப்போ நீ வந்து காமக்கல்லன், காமக்கூடுரன், அந்த மாதிரி பல பெண்கள் இப்படிலாம் சொல்கிறிய, இப்படியான ஒரு காரியத்தை செஞ்சவனை வந்து சிறு தவறு செய்ததாக எழுதி தருவியா, டிராஃப்ட் கொடுத்துருவியா? இதுதான் சிறு தவறு அவனுடைய உன்னுடைய இதில், அப்படி தான் குடும்பத்தில் நடந்த சிறு தவறும்பியா?
என்ன என்ன அந்த வாசல் அந்த நீ போட்ட மெயில் தான் அது, நீ தான் அந்த மெயிலை எடுத்து போட்ட, நான் போட்ட மெயில் என்கிட்ட இல்லை, ஏதோ வகையில் டெல்ட் ஆகிடுச்சு, பிறகெல்லாம் நீ வெளியிட்டு எனக்கு தந்துட்டான். அப்போ அந்த மெயிலில் என்ன இருக்குது, சிறு தவறு செய்து விட்டேன், அதனால் நான் ஒதுங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்து நான் பாட்டுக்கு வந்துட்டேன். வந்த பிறகு கூடுறாங்க, ஆளை ஒரு மாதிரியாக கடத்தி விட்டாச்சு, இப்போ என்ன செய்யணும், நம்ம வந்து மக்கள் ஏற்றுக்கிற மாதிரி செய்யணுன்னா இப்போ கூப்பிட விட்றாங்க. அதாவது யாரை, அந்த பெண் தரப்புன்னு சொல்ல ஆட்களை வந்து செட்டிங் பண்ண ஆட்களை கூப்பிட விட்டுட்டு நீங்கள் ஒரு புகார் தாங்கங்கிறாங்க. புகார் வந்து உலகத்தில் நடவடிக்கை எடுத்துகிட்டு விசாரித்த உலகத்தை நீங்கள் பார்க்க இயலாது. புகாரை வந்து கூப்பிட்டு வாங்கி நடவடிக்கை எடுத்துகிட்டு அவனாக கூட நான் தரவும் இல்லை, புகார் வாங்குறாங்க. அது வாங்குறீங்க எப்படி வாங்குறாங்க தெரியுமா, அவ்வளோக்கு தனித்தனியாக ஒரே ஏரியா போட்டு விட்றேன், முதல்ல சொல்லிடுறேன், வந்தவுடனே இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் எதாவது எழுதி தந்துருப்போங்க அப்படின்னவுடனே அவனுக்குள்ள ஒரு பிட்டு பேப்பர் இந்த மாதிரி இந்த உள்ளங்க அளவு தான், இப்படி ஒரு பேப்பரை எடுத்து ரெண்டு பேர்ட்ட எழுதி வாங்குறாங்க. என்ன ஒரு புகார்ன்னு சொன்னால் இத்தனாம் தேதி இந்த விஷயம் நடந்தது, இன்னொரு சாட்சி, இதை நாங்கள் நிரூபிக்க பொறுப்பேற்கிறோம் அப்படின்லாம் இல்லாமல் எங்கள் குடும்பத்தை சேர்ந்து தான் பேசினார் என்பது உறுதி சொல்கிறோம், அதனால் நடவடிக்கை எடுங்கள் ரெண்டு வரி. இப்படி ஆக போட்டாங்க. அந்த பேப்பரே என்னது, ஒரு பேர் 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 மட்டும்தான் இருக்குது, பேரை கூட என்ன செய்கிறாங்கன்னா ஒரு எஸ் ஜாஃபர்னு மேலே ஆரம்பிக்கிறாங்க, கீழே ஜே ஜாஃபர்னு கையெழுத்த போடுறாங்க. அதே தெரியல, இவங்கள தான் பேப்பர் கொடுத்துருக்காங்க, இவங்க ஆஃபீஸ் தான் எழுதியிருக்கிறாங்க, எங்கள் முன்னாடி தான் வச்சு எழுதி வாங்கணுங்கிறாங்க. புகார் வந்து இவங்க டிக்டேஷன் பண்ணி எழுதி வாங்கியிருக்கிறாங்க, அந்த புகாரில் எந்த ஒரு டீட்டெயில் எந்த விவரமே இல்லை, அந்த மாதிரியான டைப்பில் செய்கிறாங்க. அது போக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த புகார் கொடுத்தவனுடைய அட்ரஸ் இல்லை, புகார் கொடுத்த ஃபோன் நம்பர் இல்லை, பேர் இருக்குது, அவ்வளோ வேறு ஒன்றுமே இல்லை, அப்படி பேப்பரில் வச்சு எந்த டீட்டெயிலுமே அதில் இல்லை, அது மாதிரி செய்கிறாங்க. அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து அந்த பிட் பேப்பர், அது போக புகார் எப்போ கொடுத்தாங்க என்பதற்கு என்ன ஆதாரம்னு கேட்டால், பகலில் தான் கொடுத்தாங்கன்னு சேதுபிராயம் சொல்கிறார். பகலில் தான் வந்தாங்க, நாங்கள் தான் கூப்பிட்டோம் வாங்கணும்னு சொல்லி அது சொல்கிறாங்க. அது எல்லா ஆதாரத்தையும் வரிசையாக பாருங்கள். அதாவது 40 போடுங்க, போட்டுட்டே நீங்கள் 40. அதை விட இதை அப்படி வச்சுக்கிட்டு இன்னொரு விஷயத்தை நீங்கள் பாருங்கள். இவங்க புகார் வாங்கினுங்கிறாங்கல்ல, இந்த புகார் வாங்கி தான் நடவடிக்கை எடுத்தாங்க, புகார் வாங்கி நடவடிக்கை எடுத்தாங்கன்னு சொன்னால் அப்போ அதையாவது உறுதிப்படுத்தணும்ல. புகார் அதாவது அவங்க வந்தாங்க, புகார் கொடுத்தாங்க, புகார் கொடுத்து நீங்கள் விசாரிச்சிங்க, விசாரித்து நடவடிக்கை எடுத்தோம்னு தானே இந்த கடிதம் மூலம் சொல்ல வர்றீங்க. ஆனால் இதனுடைய உண்மை என்ன என்று கேட்டால், இந்த கடிதம் நீங்கள் எந்த கடிதத்தை நீங்கள் கொடுத்தீங்களோ இந்த கடிதம் வந்து பிஜேயை வந்து நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முந்தி கொடுத்தாங்களா பிந்தி கொடுத்தாங்களா, அதில் விபச்சாரம் அந்த 10 நிமிஷம் ஆடியோ மீட்டர்லாம் அதுக்குன்னா பெரிய பயங்கரமான பாரதூரமான பண்ணிட்டு திரிய ராணுவம் நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்கிறாங்க. நீங்கள் ஒரு சிறு தவறு செஞ்சேன்னு ஒரு எழுதி தந்து போகணும், இங்கே எழுதுங்க டிராஃப்ட்டுங்கிறேன். அப்புறம் கலீல் ரசூல் தான் எழுதுறாரு, எழுதி நான் என்ன செய்கிறது வாங்கி எழுதி தந்தேன், என் கம்ப்யூட்டரில் அங்கேயே என் லேப்டாப் அங்கே இருக்குது, எடுத்துக்கல என் ஜாமானையெல்லாம், அதுக்கு முந்தைய இந்த ரிசைன்மெண்ட் போயிட்டாலும் ஜாமானம் எடுக்காமல் இருந்துச்சு, அந்த ரூமில் இருந்து லேப்டாப்பில் இருந்து டைப் பண்ணி அங்கே இருந்து அவங்களுக்கு பிஜே டிஎன்டிஜேங்கிற என்னுடைய ஐடியில் இருந்து டிஎன்டிஜே ஹெச்ஓங்கிற ஐடிக்கு என்ன செய்கிறேன், அங்கேருந்து மெயிலை அனுப்புகிறேன். இந்த மெயிலுக்குரிய வாசகத்தை எழுதி தந்தது கலீல் ரசூல் லுஹாவும் சேர்ந்து படித்து பார்த்துக்கிட்டு ஓகே இப்படி அனுப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. இது எப்போ நடந்தது அந்த மெயில், 17வது இதை 17 போட்டில் இதில் என்ன வருதுன்னு கேட்டால், அதை நல்லா கவனிங்க. அதாவது மேலே பி ஜெயினுல் அப்படின்னு இருக்கா இருக்குது, அது என் பேர் இருக்குது. அதுக்கப்புறம் 2 டிஎன்டிஜே ஹெச்ஓ 2வது வரியில் இருக்கா இருக்குது. அப்புறம் டைட்டில் ஒன்றும் கிடையாது. ஃபிரம் என்ன, பி ஜெயினுல்லாபுதீன் ஃபிரம். என்னுடைய மெயில் ஐடி என்ன, pjtntj@gmail.com. அதுதான் அப்போ என்னுடைய மெயில். அதாவது இந்த மெயில் வந்து நான் அனுப்புகிறேன், என்னுடைய மெயில் ஐடியிலேருந்து அனுப்புகிறேன், என்னுடைய மெயிலேருந்து அவங்களுடைய மெயில் தலைமையுடைய மெயில் ஐடிக்கு அனுப்புகிறேன். எப்போ அனுப்புகிறேன் டேட்டுங்கிற இடத்துல நீங்கள் பாருங்கள், 12 மே 12 மே மாதம் அனுப்புகிறேன். அது எப்போ அனுப்புகிறேன், 10:25 AM காலை 10:30 10:25 அனுப்புகிறேன். அந்த டேட்டுங்கிறதுக்கு வரையிலேயே 12 மேங்கிறதும் இருக்குது, 10:25 AM இருக்குது. அப்போ என்ன இந்த மெயிலுடைய விஷயம் என்னன்னு கேட்டால், 10:25 என்னிடத்தில் இந்த மெயில் அனுப்பி இது மாதிரி டிராஃப்ட் போட்டு இது மாதிரி அனுப்பி விடுங்க எங்களுக்கு, அதோட முடிஞ்ச ஒரு பிரச்சனை, இதில் அடிப்பு தான் பண்ணி தெரிவாங்க இப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 12வது தேதிக்கு வந்து மெயில் என்கிட்ட இந்த மாதிரி மெயில் அனுப்புன்னு அவங்களே டைரெக்ஷன் பண்ணி எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி தான், அது என்ன பேசுனாங்க அது அடுத்து நான் சொல்கிறேன். ஜமாத்துக்கு இந்த அந்த ஒரு நாளில் இது முடிஞ்சிடாது, அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே வந்து அல்லாஹ்வுக்காக இது பண்ணிடுங்க, ஜமாத்து குட்வீல் இதை பற்றில அசிங்கப்படுத்துவாங்க, ஜமாத்து நன்மைக்காக செய்யுங்கலாம் கடையில் வந்து கெஞ்சினார்கள். அதனுடைய முடிவாக உள்ளதான் இது திடீர்னு போய் எழுதி நான் கொடுத்துட மாட்டேன்,
அதுக்கு முன்னாடி பல விஷயங்கள் என்னோட பேசப்பட்டிருக்கிறது. அந்த பேசப்பட்டதின் அடிப்படையில் சரி எல்லாரும் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாசகத்தை எழுதுறோம். அதில் என்ன போட்டிருக்குன்னு பாருங்கள், மாநில உயர்நிலைக்குழு உறுப்பினர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் நான் எழுதுறேன். அப்போ உயர்நிலைக்குழு உறுப்பினர்கள் தான் என்னை விசாரிக்க கூப்பிட்டாங்கன்னு இப்போ புகார் வந்து எப்போ வாங்குறாங்கன்னா காலையில் வாங்கிட்டாங்களா, இவங்க பகலில் தான் கூப்பிட்டு எழுதி வாங்கணும்னு சொல்கிறேன் பாருங்க, அது கேளுங்க. 41 போடுங்க. வந்து அவங்க வந்து சொல்றாங்க எல்லாம் போய், அவர் எங்க கம்ப்ளைண்ட் வாங்கினாரு, கம்ப்ளைண்ட் எங்க கொடுத்தாங்க, உயர்நிலை குழு ஒரு கூட்டம் நடக்கிறப்ப கொண்டு வந்து கொடுத்தாங்க சொன்னார்ல இவரு. நாங்க குடும்பத்தார கூப்பிட்டோம், அப்புறம் அவங்கள்ட்ட கேட்டோம், அவங்க அதுக்கப்புறம் சொன்னாங்கன்னு சொன்னார்ல. கம்ப்ளைண்ட் எப்ப தரப்படுகிறது, ஒட்டுமொத்த கூட்டமும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதுதான் குடும்பத்தார கூப்பிடுறோம், அப்பதான் உட்கார்ந்து கம்ப்ளைண்ட் எழுதி எங்கள்ட்ட கொடுக்குறாங்க. கலீல் ரசூல்கிட்ட இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு தகவல் தான் சொல்றாங்க. பகல்ல தான் புகார் வாங்கணும்னு செய்தி பிரான்ச் சொல்றதையும் கேளுங்க. 42 போடுங்க. இந்த 3 மணிக்கு தான் வந்து விசாரணை அந்த கம்ப்ளைண்ட் வந்துச்சு, மத்திய சாப்பாட்டுக்கு பிறகு தான் அவங்கள வந்தாங்களோ சம்பந்தம் பேசிட்டு முதல்ல எல்லாமே வந்து அவங்க நேரடியா மீட் பண்ணிருக்காங்க. அப்ப இதாச்சா இது வந்து என்ன சொல்றாங்கன்னா, காலையில என்ன நடவடிக்கை எடுத்துன்னு அறிவிச்சுட்டாங்க, மெயில்ல வந்து எழுதி வாங்கிட்டானுவ. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க, மத்தியானத்துல கூடிட்டு கூப்பிட விடுங்கன்னு சொல்றாங்க, நாங்க தான் கூப்பிட்டு எழுதி வாங்கணுங்கிறாங்க. எது எழுதி வாங்கினீங்க, பிட் பேப்பர் ஆதாரத்தை பாருங்க. 43 போடுங்க. பிட் பேப்பர்ல கடிதம் வாங்கிருக்கேன் பெருசா. அனுப்புனர் இருக்கா, அனுப்புனர் ஜே ஜாபர், ஜே ஜாபர் அனுப்புறார் சென்னை 1. தேதி வந்து 12/5/2018 போட்டிருக்கு, பாத்துக்கிறேங்க. பெறுநர் யாரு, உயர்நிலை குழு TNTJ சென்னை. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லா போட்டாச்சு. அடுத்து PJ குறித்து வெளியிடப்பட்ட ஆடியோ பிராக்கெட்டில் 10 நிமிடம் உண்மையான புகார் கொடுக்குறோம். இது குறித்த ஆதார ஆடியோவை உயர்நிலை குழுவில் சமர்ப்பித்து உள்ளோம். இது குறித்து விசாரித்து சரியான நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு எஸ் ஜாபர் இருக்கு முதல் கடிதம். நல்லா கவனிங்க, இந்த கடிதத்தை எழுதினத்து மேலே தலைப்பில் என்ன பேர் வருது, ஜே ஜாபர். அவருடைய இன்சியல் என்ன, ஜே ஜாபருங்கிறவர் கடிதம் எழுதுறாருங்க. கீழே கையெழுத்து என்ன போடுறாருன்னு கேட்டால் எஸ் ஜாபர்னு வருது. ஜாபராக இருப்பாரையானால் ஜே ஜாபர்னு கீழே கையெழுத்து வந்திருக்கணும். புகார் கடிதம் வாங்கினாங்களாம், அந்த புகார் கடிதத்தில் என்ன வருதுன்னு கேட்டால், அதாவது அனுப்புனருங்கிற இடத்துல வந்து ஜே ஜாபர், கையெழுத்துடைய இடத்துல எஸ் ஜாபர். அப்போ இது என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இவங்க வந்து ஒரு தயாரிச்சிருக்கிறாங்க, இது எழுதின மாதிரி தெரியலைங்கிறது முதல் டவுட் உங்களுக்கே வரும். அடுத்து என்னென்று கேட்டால், இன்னொரு புகார் கடிதம் 16 போனோம். அதே இது ஒரு புகார் கடிதம். இந்த புகார் கடிதத்தில் என்ன இருக்குது நல்லா கவனிங்க, இது அதாவது ஒரே நாளில் வந்து 2 புகார் வருதுங்க. 2 புகார் வருது என்ன, 12 12 தேதி யாபகத்தில் வச்சுக்கிறேங்க. 12/5/2018 வந்து ஜே ஜாபர் என்ற எஸ் ஜாபர் இருக்கார்ல அப்படிங்கிறவர் என்ன செஞ்சிட்டார், ஒரு புகாரை கொடுத்துட்டார். அடுத்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அன்வர் சதாத்னு ஒருத்தர் கொடுக்குறார். அவர் எப்படி கொடுக்குறாரு, அனுப்புனர் அன்வர் சதாத் சென்னை 1. தேதி வந்து 12/5/2018 பெறுநர் உயர்நிலை குழு TNTJ அதுவும் சென்னை 1. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி. பிஜே அவர்கள் புகாரை பாருங்கள். பிஜே அவர்கள் ஒரு அந்நிய பெண்ணிடம் தனிமையில் இருந்தார். இதை நான் நேரடியாக பார்த்ததை அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு சாட்சியம் கூறுகிறேன். இது குறித்து விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு அன்வர் சதாத் 2 புகார். இப்படி அவங்களுக்கு 2 புகார் வந்துச்சான். இந்த 2 புகாரையும் போட்டு புகார் கடிதம் எங்கேன்னு கேட்டார்கள், குடும்பத்தார்கிட்ட ஏதோ புகார் கடிதம் அப்படின்னு சொல்லி ரெண்டையும் போட்டிருக்காங்க. பார்த்துட்டீங்க, நிறைய முந்தி பேச நிறைய இருக்குது, நான் ஷார்ட் ஷார்ட்டாக உங்களுக்கு போடுறேன், ஆதாரத்துக்கு போதும்னு.